ஆகஸ்ட் 6ஆம் தேதி சென்னை வருகிறார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. சென்னை பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்கிறார். சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் வெடிகுண்டு வைக்கப்பட்டுள்ளதாக அவசர அழைப்பு. வெடிகுண்டு நிபுணர்கள் மோப்ப நாய்களுடன் திடீர் சோதனை செய்ததால் அச்சமடைந்த பயணிகள். நீலகிரி மற்றும் கோவை மாவட்டங்களுக்கு இன்று மிக கனமழை எச்சரிக்கை. திருப்பூர், தேனி மற்றும் திண்டுக்கல்லிலும் கனமழை பெய்யும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தகவல். தருமபுரி மாவட்டம் தொப்பூரில் நடந்து சென்று மக்களை சந்தித்த முதலமைச்சர் ஸ்டாலின் கோரிக்கை மனுக்களையும் பெற்றுக் கொண்டனர். மணிப்பூர் வன்கொடுமை சம்பவத்தை கண்டித்து தமிழ்நாடு முழுவதும் திமுக மகளிரணி போராட்டம். தென்காசியில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் திமுக மாவட்ட செயலாளர்களுக்கு எதிராக பஞ்சாயத்து தலைவி பேசியதால் பரபரப்பு. மணிப்பூரில் பெண்கள் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதை கண்டித்து திருவாரூரில் மாணவர்கள் போராட்டம். வகுப்புகளை புறக்கணித்து அரசு கலைக்கல்லூரி மாணவர்கள் முழக்கம். அதிமுக, பாஜக என யாருடனும் தற்போது வரை கூட்டணியில் இல்லை என தேமுதிக திட்டவட்டம். கூட்டணி குறித்து விரைவில் அறிவிக்கப்படும் என்றும் பிரேமலதா விஜயகாந்த் தகவல். தஞ்சை குடமுருட்டி ஆற்றில் தண்ணீர் இல்லாததால் காய்ந்து கிடக்கும் விளைநிலங்கள். குறுவை சாகுபடியில் இறங்கிய விவசாயிகள் வேதனை. கர்நாடகாவில் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடரும் மழை. தமிழ்நாட்டிற்கு திறக்கப்படும் நீரின் அளவு 12,500 கனஅடியாக அதிகரிப்பு. நெல்லை மாவட்டம் திசையன் விளையில் பட்டியலின இளைஞர் வெட்டி கொலை. மாற்று சமூக பெண்ணை காதலித்ததால் ஆவண படுகொலையா என காவல்துறை விசாரணை. வேலூர் மாவட்டம் தீஞ்சமத்தை ஊராட்சியில் அமைக்கப்பட்ட புதிய தார்ச்சாலை திறப்பு. விழாவிற்கு வருகை தந்த அமைச்சர்களை இருசக்கர வாகனத்தில் அழைத்துச் சென்ற மலைவாழ் மக்கள். வழக்கை முடித்து வைக்க செந்தில் பாலாஜி கோரியதற்கு அமலாக்கத்துறை உச்சநீதிமன்றத்தில் எதிர்ப்பு. மேல்முறையீட்டு வழக்குகளுடன் விசாரிக்க உச்சநீதிமன்றம் ஆணை. டாஸ்மாக் கடையை அகற்றக்கோரி தாலி கயிற்றுடன் பெண்கள் போராட்டம். தஞ்சை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கண்டன முழக்கம். பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாததால் ராஜஸ்தான் முதலமைச்சர் அசோக் கெலாட் பதவி விலக வேண்டும். நாடாளுமன்ற வளாகத்தில் காந்தி சிலை முன்பாக பாஜக எம்பிக்கள் போராட்டம். ராஜஸ்தான் அமைச்சரவையிலிருந்து நீக்கப்பட்ட ராஜேந்திர குதா கண்ணீருடன் பேட்டி. முதல்வர் அசோக் கெலாட்டிற்கு ஆதரவாக செயல்பட்டு வந்ததாக உருக்கம். உத்தரப்பிரதேசத்தின் ஞானவாபி மசூதியில் வரும் 26ஆம் தேதி வரை எந்த ஆய்வும் செய்யக்கூடாது. வாரணாசி நீதிமன்ற உத்தரவை நிறுத்தி வைத்தது உச்சநீதிமன்றம். பிஎஸ்எல்வி C-56 ராக்கெட் ஜூலை 30ல் விண்ணில் செலுத்தப்படும் என இஸ்ரோ அறிவிப்பு.
சிங்கப்பூரின் புவிநோக்கு செயற்கைக்கோள் உட்பட 7 செயற்கைக்கோள்களுடன் ஏவப்படுகிறது. ட்விட்டர் லோகோவில் இருந்து குருவி படத்தை மீண்டும் நீக்கிய எலான் மஸ்க் எக்ஸ் என்ற ஒற்றை எழுத்தை புதிய லோகோவாக அறிமுகப்படுத்தினாா்.